தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய பகுதியில் அதிமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பந்தலி ஒன்றிய செயலாளர் எம் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான கே சி வீரமணி, அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் முருகமணி மற்றும் தலைமை கழக பேச்சாளர் க பாலசுந்தரம் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி, திமுகவை வளர்த்தெடுத்ததே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் என கூறினார். இதில் திருப்பத்தூர் நகர கழக டி குமார், மாவட்ட வழக்கறிஞர்கள் பிரிவு மாவட்ட செயலாளர் ரா ரமேஷ், மாவட்ட கழக இணை செயலாளர் லீலா சுப்பிரமணியம், தகவல் தொழில்நுட்ப பிரிவு வேலூர் மண்டல தலைவர் டாக்டர் நாகேந்திரன், மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளர் டி சங்கர், மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் தம்பா கிருஷ்ணன், மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சகாதேவன், திருப்பத்தூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் டாக்டர் திருப்பதி உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்களை பிரச்சாரத்திற்கு தமிழகத்திலே அனுப்பி திமுகவை வளர்த்து ஆட்சிக்கு அதிகாரத்திற்கு பேரறிஞர்கள் அண்ணாவர்கள் வந்தார்கள் என்றால் அதற்கு முழு காரணகர்த்தா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்பது எல்லோரும் அறிந்த உண்மை. திமுக இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது, இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கின்றது என்றால் அதற்கெல்லாம் காரணகர்த்தா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். தேனி கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் பெரியகுளம் நகரில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த நாளை முன்னிட்டு அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தேனி கிழக்கு மாவட்ட செயலாளர் முருக்கொடை ராமர் தலைமையிலும், பெரியகுளம் நகர் கழக செயலாளர் பழனியப்பன் மற்றும் பெரியகுளம் மேற்கு ஒன்றிய செயலாளர் அன்னப்பிரகாஷ், தேனி நகர் கழக செயலாளர் கிருஷ்ணகுமார் ஆகியோர் முன்னிலையிலும் அதிமுகவினர் ஏராளமானோர் ஊர்வலமாக சென்று பேரறிஞர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியதுடன் பொதுமக்களுக்கு இனிப்புகளையும் வழங்கினர். இதனைத் தொடர்ந்து பெரியகுளம் போக்குவரத்து பணிமனையில் கழக அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பாக அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அண்ணாவின் திருவுருவப்படத்திற்கு மாவட்ட செயலாளர் முருக்கொடை ராமர் தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் மாவட்ட கழக செயலாளர் முருக்கொடை ராமர் அண்ணா தொழிற்சங்க கொடியை ஏற்றி வைத்து அங்கு கூடியிருந்த தொழிலாளர்கள் மற்றும் கழகத்தினருக்கு இனிப்புகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் கழக அம்மா பேரவை இணை செயலாளர் ஜெயக்குமார், கழக மருத்துவரணி இணை செயலாளர் டாக்டர் அனுமந்தன், கழக விவசாய அணி துணை செயலாளர் பெரிய வீரன், கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டல துணைத் தலைவர் பாலச்சந்தர், மாவட்ட கழக இணை செயலாளர் முத்துலட்சுமி, மாவட்ட கழக பொருளாளர் வைகை பாண்டி, பொதுக்குழு உறுப்பினர் தவமணி கருப்பசாமி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பாபநாசம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கணபதி அக்ரஹாரத்தில் அதிமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மேற்கு ஒன்றிய செயலாளர் கோபிநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தஞ்சை மேற்கு மாவட்ட செயலாளருமான ரத்னசாமி, கும்பகோணம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சோழபுரம் அறிவழகன், தலைமை கழக பேச்சாளர்கள் வடகரை பாலு, அன்பழகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அதிமுக ஆட்சியில் மக்களுக்காக செய்யப்பட்ட பல நலத்திட்டங்கள் குறித்தும் திமுக ஆட்சியில் மக்களுக்கு நடந்து வரும் அநீதிகள் குறித்தும் உரையாற்றினர். இதில் மாவட்ட அவைத்தலைவர் ராம்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட இணை செயலாளருமான இளமதி சுப்பிரமணியன், தெற்கு ஒன்றிய செயலாளர் ஏ வி சூரியநாராயணன், வடக்கு ஒன்றிய செயலாளர் ஓ ஏ ராமச்சந்திரன், நகர செயலாளர்கள், மாவட்ட ஒன்றிய கிளை கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்.